இணக்கமான தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம டிவி நியூஸில், நியூஸ் பேப்பர்ஸில், இல்லை யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க ஏதாவது பேசும்போது இந்த விஷயம்தான் எனக்கு தெரியுமே, இது என்ன புதுசு இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம், அவங்கள்ட்ட சொல்லியிருக்கலாம். ஆனால் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத பூமிக்கே புதுசான ஒரு விஷயத்தை பற்றி பேசுறது தான் இந்த பதிவு. ஆமாங்க, நம்ம சப்பமுக்கு சைனீஸ் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஏற்கனவே ஜனவரி 3ஆம் தேதி ரஷ்யா அமெரிக்கா இவங்களை தொடர்ந்து நிலாவுக்கு தன்னோட ஸ்பேஸ்ஷிப்பை அனுப்பிச்சிட்டாங்க. சேஞ்ச் 4 அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டில் ஸ்பேஸ்ஷிப்பை அனுப்பிச்சிட்டாங்க. அதுவும் இதுவரைக்கும் அமெரிக்காவும் சரி ரஷ்யாவும் சரி ஏற்கனவே ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்க நிலவோட பக்கம் இல்லாமல் நிலவோட மறுபக்கம், அதாவது டார்க் சைடுன்னு சொல்லப்படுற இருண்ட பகுதியில் விண்வெளியை வந்துட்டு தட்பவெப்பநிலை அதை பற்றின ஆராய்ச்சி செய்கிறதுக்காக ஒரு நிலவுக்கு ஒரு ஸ்பேஸ்ஷிப்பை அனுப்பிச்சாங்க. அந்த ஸ்பேஸ்ஷிப் பற்றி ஏற்கனவே நம்ம அடேங்கப்பா மூமெண்ட்லேயும் பேசியிருக்கோம், வேணும்னா முன்னாடி நம்ம வீடியோவை பார்த்துக்கோங்க. இப்போ எதுக்காக என்ன ஸ்பெஷல் இந்த விஷயம் அப்படி எதுக்காக இப்போ பேச வந்தேன் அப்படின்னு சொன்னால், நம்ம ஸ்பேஸ்ஷிப் அனுப்பிச்சாங்க இல்லையா, அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 18 சென்டிமீட்டர்ஸில் ஒரு குட்டி வாலி அதுக்குள்ளே வச்சு அனுப்பிச்சு அதுக்குள்ளே பருத்தி விதை, அதுக்கப்புறம் பட்டுப்பூச்சியோட முட்டை, உருளைக்கிழங்கு இதையெல்லாம் கொண்டு போய் வச்சுருக்காங்க. எப்படி வந்துட்டு டெவலப் ஆகுது, எப்படி க்ரோத் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்காக. இதில் உருளைக்கிழங்கோட விதை, அதுக்கப்புறம் அந்த பருத்தியோட விதை, அப்புறம் பட்டுப்பூச்சியோட முட்டை, இதெல்லாம் பதிஞ்சு அந்த வாலி நிலாவை போய் அடைஞ்சிருச்சு. அங்கேருந்து இப்போ ஜனவரி 3க்கு அப்புறம் நேற்று ஒரு டிக்ளேர், அஃபிஷியலாக ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணுறாங்க சைனீஸ். என்ன அப்படின்னா, இதில் உருளைக்கிழங்கும் பட்டுப்பூச்சியோட முட்டையும் வளர்ச்சி இல்லை, அது வளர்ச்சியை பற்றி எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு தெரிய வரல அப்படின்னும், ஆனால் பருத்தி விதை வளர்ந்துருச்சு, முளை விட்டுருச்சு அப்படின்றதுக்கு அவங்களோட அஃபிஷியலாக ஒரு இமேஜை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, இது வரைக்கும் நிலாவில் வந்துட்டு மனுஷன் வாழ்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருந்துச்சா என்ன அப்படின்றதுலாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது, இப்படி வந்துட்டு பருத்தியை வந்துட்டு பயிர் பண்ணிக்கிற ஒரு பெரிய விஷயம் உலகம் முழுக்க எல்லா நாடுகளும் வாயை பிளந்து ஆச்சரியத்தோடு பார்க்கறதுக்கான ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இந்த 18 சென்டிமீட்டர்ஸ் உள்ளேயே வந்துட்டு அந்த வாளிக்குள்ளே அது அந்த பருத்தி விதை வளர்கிறதுக்கான காற்று, ஆக்சிஜன், அதுக்கப்புறம் அந்த லைட்டிங் எல்லாமே இருந்திருக்கு. பட் இருந்தாலும் அந்த அட்மாஸ்பியரில் ஒரு பொருள், ஒரு தாவரம் வளரும் அப்படின்றத சைனீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. இது அவங்களோட பெரிய மைல்ஸ்டோன். இதுக்கப்புறம் என்ன விஷயம் நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, அடுத்தடுத்து உலகத்தில் வந்துட்டு என்னென்ன நிகழ்வுகள் நடக்க போகுது. இப்போ சைனீஸ் வந்துட்டு நிலாவுக்கு வந்துட்டு இந்த விஷயத்தை செஞ்சுட்டான். அடுத்து ஏற்கனவே நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இந்த செவ்வாய் கிரகத்துக்கு மனுஷங்களை அனுப்புகிற மாதிரியும், அங்கே வந்துட்டு மனுஷங்களை வச்சுட்டு மனுஷங்களோட அவங்க டெவலப் பண்ணுற செவ்வாய் கிரகத்தை வந்துட்டு மனுஷன் வாழ்கிறதுக்கு தேவையானதை டெவலப் பண்ண போகிறது அப்படின்னு. ஸோ நிலாவில் இந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் ஆனதுனால செவ்வாய் கிரகத்தில் இதுக்கு பண்ண போகிறவங்களும் ரொம்ப நம்பிக்கையோடு செய்வாங்க அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். இனி நம்ம இனிமேல் சென்னை போகிறேன், மும்பை போகிறேன், கல்கட்டா போகிறேன்னு சொல்கிற மாதிரி, நிலாவுக்கு போகிறேன், செவ்வாய்க்கு போகிறேன்னு சொல்கிற நாள் நிச்சயமாக சீக்கிரமாக வரும், எதிர்பார்க்கலாம். நன்றி.